வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் ஷாப்பிங் வீடியோ ஸோ என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்மளோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா புதுக்கோட்டை சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து புதுக்கோட்டை சமையல் கிச்சனுக்கு கொஞ்சம் ஸ்பூன்ஸு கரண்டி இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு ஸோ அது மட்டும்தான் நான் வாங்கியிருந்தேன் ஸோ அதெல்லாம் எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல் வந்து நான் ஒன்று வாங்கியிருந்தேன் ரோ ரொம்ப நாளாக அந்த பவுல் வந்து தேடிட்டே இருந்தேன் இங்கே கிடைக்கவே இல்லை ஸோ அந்த பவுல் ஒன்றே ஒன்று கிடச்சிது ஸோ அதனால் வாங்கிட்டேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா சாதாரண கத்திரிக்கோள் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் இதோட ரேட் பார்த்திங்கன்னா முப்பது ரூபா அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மரக்கரண்டி வந்து வாங்கியிருக்கேன் இந்த மரக்கரண்டி கூட்டுதெல்லாம் கின்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா முப்பது ரூபா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு கிடச்சதுன்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு மரக்கரண்டி வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து கரண்டி ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா நீளமாக கொடுத்துருந்தாங்க அந்த கம்பு ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அவ்வளோவா ஹீட் கையில் படாது சேஃப்டியாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ நான் யூஸ் பண்ணும்போது வரக்கூடிய வீடியோஸ்லாம் இதை வந்து யூஸ் பண்ணுவேன் இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா தோல் சீவுற அந்த திருவி வந்து வாங்கியிருந்தேன் கேரட்டோட தோல் திருவிக்கலாம் அப்புறமா உருளைக்கிழங்கு நிறையா வந்து தோல் சீவுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் பதினஞ்சு ரூபா தான் அடுத்து ஒரு ரெட் கலர் கரண்டி வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் இதுவும் ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு இதோட ரேட் வந்து நான் வந்து மறந்துட்டேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கினேன்னா உங்களுக்கு வந்து சொல்கிறேன் கல்லுக்கு பேனுக்கு இதுக்கெலாம் நம்ம வந்து என்ன தடவுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ரெஷ் மாதிரி இருக்கோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஸோ இதுலேயும் நான் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து நல்லா பெரிய ஸ்பூன் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் ஸோ இது குழம்பு கூட சட்னி கூட வந்து வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா வெயிட்டாக சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்பூனு ஸோ இதுலேயும் நான் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு ரொம்ப குட்டியாக அழகாக கோல்டு கலரில் இந்த ஸ்பூன் வந்து எனக்கு ஒன்று கிடச்சிருந்தது இதோடய ரேட் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபா ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால நான் ஒன்று வாங்கிக்கிட்டேன் அடுத்து ஒரே மாதிரி ஒரு மூணு ஸ்பூன் வாங்கியிருந்தேன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே மாடலில் மூணு ஸ்பூன் வந்து வாங்கியிருந்தேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா அடுத்து ரொம்பவே அழகான ஒரு ஸ்பூன் வாங்கியிருந்தேன் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் வந்து வாங்கியிருந்தேன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதனால் இதில் வந்து மூணு ஒன்று வா மூணு வாங்கியிருந்தேன் இதோட ரேட் எனக்கு வந்து தெரியல சாரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ரெண்டு ஸ்பூன் வாங்கியிருந்தேன் நல்லா கனமாக சூப்பராக இருந்துச்சு ஸோ இதுலேயும் ரெண்டு ஸ்பூன் வந்து வாங்கியிருந்தேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா அடுத்து வந்து ஒரு ஸ்போக் வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பதினஞ்சு ரூபா ஒன்றே ஒன்று தான் வாங்கினேன் இதில் இது ரொம்ப தேவைப்படாது அதனால ஒன்றே ஒன்று வந்து வாங்கினேன் ஆல்ரெடி ரெண்டு மூணு கிடக்குது அது அதவே யாரும் யூஸ் பண்ணுறதில்லை ஸோ அதனால் இதில் ஒன்று தான் வாங்கினேன் அடுத்து பார்த்திங்கன்னா பவுல்லாம் வைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா முப்பது ரூபா ஸோ இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி வந்து வாங்கியிருந்தேன் ஸ்பூனும் கரண்டியும் தான் மெயினாக வாங்க போனேன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஸோ அது அதிகமாக தேவைப்பட்டுச்சு ஸோ அது மட்டும் நான் இன்றைக்கி வந்து வாங்கிட்டேன் கொஞ்சம் நிறையா ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா புதுக்கோட்டை சமையலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்